எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபேப்ரிகேஷன் சம்பந்தமான காரியம் பார்க்க போறோம். ரேடியன்ட் ஸ்பிளண்டர்னு ஒரு ரா ஹவுசஸ் இருக்கு, வந்து கேட்டட் கம்யூனிட்டி. அங்கே நிறைய ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம், கிளே டைல் ரூஃபிங் அந்த மாதிரிலாம். இன்னைக்கு நம்ம அங்கே என்ன பண்ண போறோம்னா, பாலி கார்பரேட் ரூஃபிங் பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 9-10 வீடு மேலே வந்து வென்டிலேட்டுக்காக ஒரு ஏரியா விட்டுருக்காங்க. அங்கே தான் வந்து நம்ம இந்த பாலிகான் ரூஃபிங் பண்ண போகிறோம். கிளைண்ட்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா கிளியர் மல்டிவால் ஷீட்டில் வந்து இதுதான் மல்டிவால் பாலிகான் மல்டிவால் ஷீட். இது தான் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நேட்லைட் பிராண்ட் வந்து இதுதான் பாலிகார்பனேட் வந்து மல்டிவால். இதில் தான் இந்த ரூஃபிங் நாங்கள் பண்ண போகிறோம். எப்படி மெட்டீரியல் கொண்டு போகிறோம், அப்புறம் அந்த ஆயில் எல்லாம் ஸ்டீலில் இருக்க ஆயில் எப்படி கிளீன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ரைமர் பண்ணுறோம். ஜெம் ப்ரைமர் தான் எப்போவுமே நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணுறோம், ஷீட்ஸ் எப்படி லேயிங் பண்ணுறோம். இதுதான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாம் ப்ராப்பராக நம்ம காமிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடத்துல வென்டிலேட்டுக்காக கேப் விட்டுருக்காங்க. இங்கே தான் ரூஃபிங் பண்ண போகிறோம். இந்த கேப் மறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இந்த இடத்துல தான் ரூஃபிங் வரப்போகுது. ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்லாண்டிங்க, இங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங்க ரூஃபிங் வரும். மேட்லைட் பிராண்டு யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு 6mm மல்டிவால் கிளியர் ஷீட் வந்து இதுதான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். மெட்டல் மேலே எடுத்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. 7x3 சைஸு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட்டில் நேட்லைட் பிராண்டு யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரேம் இப்போ வச்சு பார்க்குறோம். ஃப்ரேம் போட்டுட்டோம். கரெக்டாக இந்த இடத்துல தான் ரூஃபிங் வரப்போகுது. இது பண்ணும்போது இங்கே வர தண்ணி வராமல் இந்த தண்ணி இதில் விழுந்து அந்த பக்கம் போயிடும். இங்கே இருக்கு பாக்ஸ் போல கட்டுங்க.
சீட் லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வீடியோல பார்க்கலாம். ஃப்ரேம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பெயிண்ட் டச்சப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் ஆக்சசரிஸ் மேலே வரும். இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம், பார்க்கலாம். இப்போ சைடு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. சைடு அலுமினியம் மேல் வைக்கிறாங்க. ஆக்சசரிஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ரைட் சைட் அதே மாதிரி, அங்கே லெஃப்ட் சைடில் எல் வரும், அதே மாதிரி ஸ்லோப்பில் எல் வரும். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சீட் எல்லாமே லேயிங் பண்ணியாச்சு. இப்போ சிலிக்கான் வைக்கிறோம், அது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். பாலிகார்பன் ரூஃபிங் 6mm மல்டி வால் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு வீடியோவில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் ஜேஎஸ்.